ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவிந்த். இந்த ஆகஸ்ட் மந்த் மாதிரியே நெக்ஸ்ட் செப்டம்பர் மந்த்லையும் லான்ச்சுக்கு எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரிசை கட்டி நிற்கிதுன்னு சொல்லலாம். அதில் ரெட்மி, ரியல்மி, ஐக்யூ, ஒன் ப்ளஸ் மாதிரியான எல்லா பாப்புலர் பிராண்டுகிட்டிருந்தும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது. அப்படி நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆக போகிற அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 2021 என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கன்ஃபார்ம்டு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா ரெட்மி கிட்டேருந்து ரெட்மி 10 ப்ரைம் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடுத்த மாதம் செப்டம்பர் 3 லான்ச் ஆக போகுது அப்படின்றத அஃபிஷியலாகவே ரெட்மி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக மலேசியாவில் ரெட்மி லான்ச் பண்ண ரெட்மி 10 அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. இதில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஐபிஎஸ் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுது. அது போக 50MP கேமரா, மீடியடெக் ஹிலியோஜி 88 சிப்செட் மாதிரியான ஃபீச்சர்ஸோட 10K பட்ஜெட் செக்மெண்ட்ல தான் இந்த ரெட்மி 10 ப்ரைம் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம Redmi கிட்ட இருந்து இன்னொரு ஸ்மார்ட் போனும் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Redmi Note 10 சீரிஸ்ல இருந்து Redmi Note 10 Lite அப்படிங்கற ஒரு ஸ்மார்ட் போன் நெக்ஸ்ட் லான்ச் ஆகும் அப்படிங்கற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. மத்தபடி இந்த ஸ்மார்ட் போன பத்தின ஒரு டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி நான் எடிட் பண்ணிலாம் வச்சிட்டேன். மோஸ்ட்லி நாளைக்கு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுவேன். அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற டீடைல்டான ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டட் ஸ்பெக்னு பாத்தீங்கன்னா Snapdragon 720G கான சிப்செட், 16MP கான செல்ஃபி கேமரா, 5000mAh கான பேட்டரி கெபாசிட்டி மாதிரியான ஃபீச்சர்ஸோட 12K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக இந்த Redmi Note 10 Lite ஸ்மார்ட் போனை நெக்ஸ்ட் Redmi லான்ச் பண்ண போறாங்க. அடுத்து ரெட்மிக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் கன்ஃபார்ம்டு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனு பார்த்தோம்னா விவோவுடைய விவோ X70 சீரிஸ் தான். இந்த சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஐபிஎல் மேட்சஸ்க்கு நடுவில் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்றத விவோ ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் ஐபிஎல் மேட்சஸ் வர செப்டம்பர் 19 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த லான்ச் ஈவெண்ட்லேயே இந்த விவோ X70 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி இந்த X70 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும். X70, X70 Pro அண்ட் X70 Pro Plus அப்படின்ற மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்த X70 சீரிஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் ஹையர் இருக்கு. அடுத்ததாக சாம்சங் கிட்டேருந்து நெக்ஸ்ட் மந்த் லான்ச்சுக்கு மொத்தம் 2 ஸ்மார்ட் ஃபோன் வெயிட்டிங்ல இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி M52 5G. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் சாம்சங் கேலக்ஸி M32 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறப்பே நெக்ஸ்ட் சாம்சங் கேலக்ஸி M52 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 778G கான சிப்செட், AMOLED பேனல், 32MP செல்ஃபி கேமரா, 7000mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி மாதிரியான ஃபீச்சர்ஸோட 22000 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் இப்போதைக்கு ஆன்லைனில் இருக்கு. மற்றபடி இந்த M52 5G ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி சாம்சங் கேலக்ஸி A52 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 750G கான சிப்செட், சூப்பர் AMOLED பேனல், 120Hz கான ரெஃப்ரெஷ் ரேட், 32MP செல்ஃபி கேமரா, 25Hz கான ஃபாஸ்ட் சார்ஜர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட 35K பட்ஜெட்டுக்கு இந்த ஏ சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஆன்லைனில் லீக்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து ஒன் ப்ளஸ் கிட்டேருந்தும் நெக்ஸ்ட் மந்த் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது. அதில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து ஒன் ப்ளஸ் 9R T அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்றத பற்றி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆக போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் E3 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120Hz கான ரெஃப்ரெஷ் ரேட், Snapdragon 870 கான சிப்செட், 65Hz கான சார்ஜர், 50MP பிரைமரி கேமரா வித் OIS கான சப்போர்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸோட 35000 பட்ஜெட்டுக்கு இந்த ஒன் ப்ளஸ் 9R T ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் ஒன் ப்ளஸ் நாட் N200 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக தான் US லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஐபிஎஸ் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே, 90Hz கான ரெஃப்ரெஷ் ரேட், Snapdragon 480 அப்படின்ற 400 சீரிஸ்க்கான ஒரு 5G சிப்செட், 5000mAh பேட்டரி மாதிரியான ஃபீச்சர்ஸோட 20K பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனும் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்ஃபார்ம்டு கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம், லான்ச் ஆகாமலும் போகலாம். பட் லான்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
அடுத்ததாக ரியல்மி கிட்டேருந்து எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச்சிங்க்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லலாம். அதில் மெயினாக நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனு பார்த்தீங்கன்னா ரியல்மி 8i and 8s அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே லீக்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட ரியல்மி 8i இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லீக் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெடிடெக் ஹீலியோ G96க்கான சிப்செட், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50MP பிரைமரி கேமரா, 5000mAh பேட்டரி மாதிரியான ஃபீச்சர்ஸோட ரெட்மி 10 Prime காம்படிஷனாக 10K to 12K அப்படின்ற இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதே மாதிரி ரியல்மி 8s அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல 8i ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுத்திருந்த அதே ஸ்பெக்ஸ் தான். அதுல இருக்கக்கூடிய அந்த ஹீலியோ G96 அப்படின்ற அந்த சிப்செட்டுக்கு பதில் டைமென்சிட்டி 810 அப்படின்ற ஒரு புது சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் இந்த ரியல்மி 8s நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்த் லான்ச் ஆகிறது கொஞ்சம் டவுட் தான். அக்டோபர் மந்த்ல வேணும்னா இந்த ரியல்மி 8s ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ரியல்மி 8i நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம கன்ஃபார்மா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரியல்மி கிட்ட இருந்து இன்னுமே சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச்சிங்ல இருக்கு. அதுல ரியல்மி GT சீரிஸ்ல இருந்து இன்னும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சிங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஆல்ரெடி ரியல்மி GT அண்ட் ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல இன்னும் ரியல்மி GT நியோ அண்ட் ரியல்மி GT எக்ஸ்ப்ளோர் எடிஷன் அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ரியல்மி GT சீரிஸ்ல இருந்து நெக்ஸ்ட் லான்ச்சிங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ரியல்மி GT நியோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 20K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக மீடியடெக் டைமென்சிட்டி 1200 கான சிப்செட், சூப்பர் ஆம்லோட் டிஸ்ப்ளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50W கான ஃபாஸ்ட் சார்ஜர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட 20K பட்ஜெட்ல இந்த ரியல்மி GT நியோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ரியல்மி GT மாஸ்டர் எக்ஸ்ப்ளோர் எடிஷன் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி GTக்கும் ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இன் பிட்வீன்ல 30 to 35K அப்படின்ற இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஸ்னாப்டிராகன் 870 கான சிப்செட், ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்ப்ளே, 120Hz கான ரெஃப்ரெஷ் ரேட், 32MP செல்ஃபி கேமரா, 50MP பிரைமரி கேமரா, 65W கான சார்ஜர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட 30 to 35K பட்ஜெட்ல நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் கிட்ட இருந்து லான்ச் ஆக போகிற ஒன் பிளஸ் 9RT அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனா இந்த ரியல்மி GT மாஸ்டர் எக்ஸ்ப்ளோர் எடிஷன் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நெக்ஸ்ட் மந்த் மோஸ்ட்லி லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாம ரியல்மி 9 சீரிஸ்ல ரியல்மி 9 அண்ட் 9 ப்ரோ மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நெக்ஸ்ட் லான்ச்சுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. பட் ஆனா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்த் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். மோஸ்ட் ப்ராபப்ளி அக்டோபர் மந்த்ல இந்த ரியல்மி 9 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஐக்யூ கிட்ட இருந்து பார்த்தோம்னா ஐக்யூ 8 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் கன்ஃபார்ம்டாக லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை நெக்ஸ்ட் மந்த் இந்தியாவில் ஐக்யூ 8 அண்ட் ஐக்யூ 8 ப்ரோ அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஐக்யூ 8 ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 888 சிப்செட், சூப்பர் ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்ப்ளே, 120Hz கான ரெஃப்ரெஷ் ரேட், 120W கான ஃபாஸ்ட் சார்ஜர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட 40,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் ஐக்யூ 8 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் ரீசெண்டாக ஸ்னாப்டிராகன் லான்ச் பண்ண ஸ்னாப்டிராகன் 888 பிளஸ்க்கான சிப்செட், LTPO கான டிஸ்ப்ளே, 120Hz கான ரெஃப்ரெஷ் ரேட், 120W கான ஃபாஸ்ட் சார்ஜர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட 50,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இந்த ஐக்யூ 8 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ஐக்யூ கிட்ட இருந்து ஐக்யூ நியோ 5 லைட் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 30K பட்ஜெட்லேயே ஸ்னாப்டிராகன் 870 கான சிப்செட், 66W கான சார்ஜர், ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்ப்ளே, 120Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான ஃபீச்சர்ஸோட ஒரு லோ பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் மந்த்லேயே லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அப்படி லான்ச் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எண்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லனா அக்டோபர் மந்த்ல இந்த ஐக்யூ நியோ 5 லைட் அப்படிங்கற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 870 கான சிப்ஸரோட அண்டர் 30K பட்ஜெட்லயே நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனலி போக்கோ கிட்டேருந்து ரீசெண்டாக போக்கோ F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுடைய அடுத்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின எந்த ஒரு லீக்ஸுமே இப்போ வரைக்கும் வெளியே வரலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் மந்த் போக்கோ கிட்டேருந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமா இருக்காதா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. பட் அப்படி லான்ச் ஆச்சு அப்படின்னா போக்கோ X4 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த போக்கோ X4 ஸ்மார்ட் ஃபோனில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட IPS LCD பேனலுக்கான டிஸ்ப்ளே, 6000mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஸ்னாப்டிராகன் 765G இப்போ ரீசெண்டாக IQZ3 5G யூஸ் பண்ணியிருந்தாங்களே அந்த ஒரு ப்ராசஸரோட 18,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்ல இந்த போக்கோ X4 லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் இப்போதைக்கு ஆன்லைன்ல இருக்கு. இது லீக்ஸ் கிடையாது, ரூமர்ஸ் தான். சோ அதனால இந்த ஸ்பெக்ஸோட லான்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகல அப்படின்னா அக்டோபர் மந்த்ல கண்டிப்பா இந்த போக்கோ X4-ஐ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் படி இந்த வீடியோவில் நாம மென்ஷன் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லாமல் வேற ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸும் கூட சடனாக அப்டேட் கொடுத்து லான்ச் பண்ணலாம். அப்படி லான்ச் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இந்த வீடியோவில் நாம மென்ஷன் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அறிவின் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபே அண்ட் சி யூ.